ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு முக்கிய தலைப்புச் செய்திகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோர விபத்து, அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டார்கள். இதுக்கு காரணம் வந்து ரெண்டு பேர் நான் சொல்லலாம். ஒன்று மத்திய அரசு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்புக்கு ஆள் எடுக்கிறாங்க. ஆனால் ஆள் எடுக்கும் போதே குவாலிஃபிகேஷனை செக் பண்ணணும், குவாலிஃபிகேஷனை பார்க்கணும். முதல்ல குவாலிஃபிகேஷன் பார்த்து என்ன படிச்சிருக்காங்க, என்ன தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, அந்த மத்திய அரசு குறிப்பாக பார்த்தீங்கன்னா சென்ட்ரல், அதாவது ரயில்வேல ஆள் எடுக்கும்போது ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணணும், மத மொழி தெரிஞ்சிருக்கணும். தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம், இந்த அஞ்சு லாங்குவேஜ் அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி, இந்த ரெண்டு மூணு லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும். ஆனால் இப்போ இருக்கிற சமீபத்தில் இருக்கிற பார்த்தீங்கன்னா ரயில்வே ஊழியர்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஹிந்திக்காரங்க தான் இருக்கிறாங்க. நான் தப்புன்னு சொல்ல வரல, மொழி தெரிஞ்ச ஆளுகளை எடுத்தாதான். இப்போ பாருங்க, சிக்னல் ப்ராப்ளம் என்னென்னக்கா, ஒரு ஸ்டேஷன்லேருந்து இன்னொரு ஸ்டேஷனுக்கு சிக்னல் வந்து அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. இங்கேருந்து வண்டி கிளம்பிச்சு அங்கேருந்து வண்டி வருதுன்னு சொன்னோன்னா அந்த உடனே ஒரு சிக்னலை கட் பண்ணிட்டு ஒரு சிக்னலை தான் ஓகே கொடுப்பாங்க. ஒரு சிக்னலை கட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த வர ட்ரெயினுக்கு தான் லைன் விடுவாங்க. மொழி தெரியாத இருக்கிறதுனால தான் என்ன ஆச்சு, கோர விபத்து. இதில் பாதிக்கப்பட்டது யாருன்னா அப்பாவி மக்கள், 300 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதெல்லாம் நெஞ்சு பார்க்கும்போது நான் நெஞ்சு படப்படுக்குது. ஸோ இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பாருங்கள், இறந்தவர்களுக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்துங்க. ஆல் தி பெஸ்ட்.